The RC coupled amplifier. இப்போ இதனுடைய frequency response characteristics. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம அதை ட்ரா பண்ண போகிறோம், frequency response characteristics. ஸோ இதுலேருந்து இதை பிளாட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்றத பின்னாடி பார்ப்போம். frequency response characteristics. ஸோ இந்த RC coupled amplifier நான் அப்ளை பண்ணுற இன்புட் ஃப்ரீக்குவன்சிக்கு ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃப்ரீக்குவன்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த இன்புட் ஃப்ரீக்குவன்சி, ஸோ இன்புட் சிக்னலுடைய ஃப்ரீக்குவன்சி இன் ஹெட்ஸில் வேரி பண்ணிக்கிட்டே போகிறேன். ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் இன்புட் ஃப்ரீக்குவன்சி, ஸோ இன்புட் ஃப்ரீக்குவன்சி வேரி பண்ணிகிட்டே போகிறேன். அந்த இன்புட் சிக்னலுடைய வேல்யூ, அது மேக்னிடியூட் ஆஃப் விஇன், மேக்னிடியூட் ஆஃப் விஇன் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். இதை ஒரு கான்ஸ்டன்ட், அதாவது பீக் டு பீக் வோல்டேஜை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். இதனுடைய பீக் டு பீக் வோல்டேஜை கான்ஸ்டன்ட் ஒரு பர்டிகுலர் லெவலில் வச்சுக்கிறேன். விபிபி இந்த லெவலை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 வோல்ட்டாக வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பீக் டு பீக் இன்புட் சிக்னலுடைய பீக் டு பீக் வோல்டேஜ் 1 வோல்ட், அதை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணி ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சி, இந்த அப்ளை பண்ண இன்புட்ஸோட ஃப்ரீக்குவன்சி 10 ஹெட்ஸ் 20 ஹெட்ஸ் 50 ஹெட்ஸ், ஸோ அதை எப்படி வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம், 100 ஹெட்ஸ் 200 ஹெட்ஸ். ஸோ இது மாதிரி இந்த ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம் ஃபார் வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி, இன் டர்ம்ஸ் ஆஃப் அப் டு 20 கிலோஹெர்ட்ஸ் வரையும் போகலாம், 20,000 ஹெட்ஸ் 20,000, அதாவது 20 கிலோஹெர்ட்ஸ் வரையும் இதை வேரி பண்ணிகிட்டே போகும் சார். இந்த ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி நம்ம வைக்கும்போதும் இந்த இன்புட் சிக்னல் கான்ஸ்டன்ட், இது மாறக்கூடாது, பீக் டு பீக் வோல்டே 1 வோல்ட், இதை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த ஃப்ரீக்குவன்சியை வேரி பண்ணி ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சிக்கும் வி அவுட், ஸோ வி அவுட்டுடைய பீக் டு பீக் என்ன அதை மெஷர் பண்ணுறோம். இந்த அவுட்புட் சிக்னலை சிஆர்ஓவில் வி அவுட்டுடைய பீக் டு பீக், ஸோ இதை மெஷர் பண்ணுறோம். ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு, ஸோ இட்ஸ் எ கான்ஸ்டன்ட், இந்த வேல்யூ மாறாது, ஸோ இதை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் இன்புட் ஃப்ரீக்வன்சிக்கு இந்த அவுட்புட்டை நோட் பண்ணிக்கிட்டே வரும், ஃபார் டிஃப்ரெண்ட் அவுட்புட் என்னென்ன வருது அப்படின்னு நோட் பண்ணிட்டே வரும். ஸோ இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இந்த இங்கே 1 வோல்ட் வச்சுருக்கோன்னா இங்கே ஒரு 0.5 0.6 ஒரு 0.7, ஸோ இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே வரும்போது தான் 1 வோல்ட்டுக்கு மேலே, இங்கே ஒரு 1 வோல்ட், அப்புறம் 2 3, ஸோ அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5 வோல்ட், அதிலே கான்ஸ்டன்ட் ஆகிடும், 5 வோல்ட்லேயே கான்ஸ்டன்ட் ஆகிடும். திருப்பியும் 5லேருந்து அது 3 4, ஸோ 3 2 1 அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ முதல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், ஸோ தென் இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இதுக்கப்புறம் அது கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும், ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரலையும் கான்ஸ்டன்ட், தென் எகெயின் இது டிக்ரீஸிங். ஸோ அது மாதிரி அது அவுட்புட் வோல்டேஜ் மாறும். ஸோ இனிஷியலாக அந்த அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், தென் ஒரு பர்டிகுலர் லெவல் போன உடனே, இன்புட்டை விட அதிகமாக போன உடனே ஒரு பர்டிகுலர் லெவலில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த வேல்யூ போட்டிருக்கேன், அந்த 5 வோல்ட் மெயின்டைன் ஆகணும், திருப்பியும் 5லேருந்து டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் சார். இப்போ இதுதான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டாக செய்ய போகிறோம். ஸோ இந்த இன்புட் வோல்டேஜ் கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு, ஸோ இந்த அவுட்புட் வோல்டேஜ் இன்புட் ஃப்ரீக்குவன்சியை வேரி பண்ணி ஃபார் டிஃப்ரெண்ட் இன்புட் ஃப்ரீக்குவன்சி அவுட்புட் வோல்டேஜ் என்ன வருது. ஸோ இதில் நம்ம சாதாரண மீட்டர், அந்த வோல்ட் மீட்டர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த வோல்ட் மீட்டர் டிசைன்டு ஃபார் 50 ஹெட்ஸ், அந்த சிக்னல் மெஷர் பண்ணுறது வோல்ட் மீட்டர் டிசைன் ஃபார் 50 ஹெட்ஸ். ஸோ அதில் போய் நம்ம வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி, இந்த மாதிரி 20 கிலோஹெர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சி அதில் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு வோல்ட் மீட்டர் இருக்குது, ஃபெட் வோல்ட் மீட்டர்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம். சாதாரண வோல்ட் மீட்டரில் இந்த மெஷர் பண்ண முடியாது, மெஷர் ரீடிங் காட்டும் பட் அது அக்யூரேட்டாக இருக்காது, ஏன்னா அது வந்து ஃபார் ஃப்ரீக்வன்சி மாறும்போது அதோட வேல்யூ மாறிடும். அந்த டிசைன்டு அந்த ஆர்டினரி வோல்ட் மீட்டர் டிசைன்டு ஃபார் 50 ஹெட்ஸ், வேற ஃபெட் ஆம்ப்ளிஃபயர் ஃபெட் வோல்ட் மீட்டர் பார்த்தீங்கன்னா அது வேரியபிள் ஃப்ரீக்வன்சிக்கு மெஷர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், வோல்ட் மீட்டர்லாம் யூஸ் பண்ணாமல் சிஆர்ஓ யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கலாம். ஃப்ரம் த சிஆர்ஓ இன்புட் வோல்டேஜ், ஒரு சேனலில் இன்புட் வோல்டேஜ் கான்ஸ்டண்டாக வச்சுக்கிட்டு அவுட்புட் வோல்டேஜில் அடுத்த சேனல் இன்னொரு சேனல் அவுட்புட் வோல்டேஜ் மெஷர் பண்ணிட்டே வரும். பீக் டு பீக் எவ்வளோ டிவிஷன் இருக்குது, நம்பர் ஆஃப் டிவிஷன், ஒரு டிவிஷனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம், அதை பேஸ் பண்ணி இந்த வோல்டேஜை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ அப்ளிகேஷன் பண்ணும்போது, ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது, இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் தி ஃபெட் வோல்ட் மீட்டர் எனக்கு அவைலபிளாக இல்லை, த்ரூ சிஆர்ஓ மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆர்டினரி வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும், பட் அந்த ரிசல்ட் அக்யூரேட்டாக இருக்காது. அதனால் ஆர்டினரி வோல்ட் மீட்டர் யூஸ் பண்ணி செய்யக்கூடாது. ரைட், இந்த ரெண்டு இது எடுத்ததுக்கப்புறம் இப்போ கெயின் கண்டுபிடிக்கிறேன். கெயின், ஸோ கெயின்ன்றது வி அவுட் பை வி இன். ஸோ இந்த அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் இல்லை ரேஷியோ, இன்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், அவுட்புட் வோல்டேஜ் கெயின். ஸோ இந்த கெயின் ஒவ்வொரு ரீடிங்க்கும் இந்த இன்புட் அவுட்புட்டை போட்டு ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்ஸுக்கும் என்ன கெயின் வருதுன்னு காக்கலாம். இந்த கெயினை லாகரிதமிக்காக எடுத்துக்கணும். ஸோ 20 log, ஸோ 20 log வி அவுட் பை வி இன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் தி டெசிபல். ஸோ இட்ஸ் எ யூனிட் ஆஃப் டெசிபல், யூனிட் ஆஃப் கெயின். ஸோ யூனிட் ஆஃப் கெயினுடைய யூனிட் பார்த்தீங்கன்னா டெசிபல். அதை கண்டுபிடிக்கிறது இந்த வி அவுட் பை வி இன் எடுத்து அதை 20 log பண்ணிங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி டெசிபல். ஸோ அப்போ நமக்கு இந்த ரீடிங் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிறோம், இதை பேஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம், இதுலேருந்து இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம். கெயின் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசிபலில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கெயினுடைய யூனிட் வந்து டெசிபல், இன் டேர்ம்ஸ் ஆஃப் 20 log வி அவுட் பை வி இன். சார், இதை மெஷர்மெண்ட் பண்ணதுக்கப்புறம், இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சதுக்கப்புறம் இந்த ரீடிங்கை யூஸ் பண்ணி நம்ம கிராஃப் போட போகிறோம். ஸோ அந்த கிராஃபை பேஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த ரீடிங் நமக்கு தெரியுது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சி இன்புட்ஸுடைய டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சி தெரியுது, அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சிக்கு அவுட்புட்டுடைய மேக்னிடியூட் தெரியுது. தென் அதை பேஸ் பண்ணி கெயின் கால்குலேட் பண்ணுறோம், அதை யூஸ் பண்ணி டெசிபல் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இதை தான் நம்ம கிராஃபாக போட போகிறோம். இந்த கிராஃபை ரெண்டு மெத்தடில் போடலாம், சாதாரண கிராஃப் ஷீட்லேயும் போடலாம், அல்லது செமி லாக் ஷீட், ஏன்னா நம்ம லாகரிதம் டெசிபிளாக யூஸ் பண்ணலாம், இல்லை செமி லாக் ஷீட்டில் போடலாம். ஸோ இப்போ சாதாரண கிராஃப் ஷீட்டில் போடும்போது, ஸோ ஆர்டினரி கிராஃப் ஷீட், ஸோ ஆர்டினரி கிராஃப் ஷீட்டில் போடும்போது, ஸோ இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஃப்ரீக்வன்சி, ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வெறும் ஃப்ரீக்வன்சி, ஒய் ஆக்சிஸில் கெயின், அதாவது வி அவுட் பை வி இன். ஸோ இதை எடுத்து ப்ளாட் பண்ணுறோம். செமி லாக் ஷீட்லேயும் ப்ளாட் பண்ணலாம், ஏன்னா லாகரிதமிக் யூஸ் பண்ணுறது விட்டு செமி லாக் ஷீட். ஸோ அதுலேயும் நம்ம அந்த கிராஃபை ப்ளாட் பண்ணலாம். செமி லாக் ஷீட்டில் போடும்போது, ஸோ அங்கே இந்த கெயின் இன் டெசிபல், அது எக்ஸ் ஆக்சிஸ் கெயின் இன் டெசிபல், 20 log வி அவுட் பை வி இன். ஸோ அந்த ரீடிங்கை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும், ஒய் ஆக்சிஸில் லாக் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி, ஃப்ரீக்குவன்சிக்கு லாக் எடுத்து போடுறோம். ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சியும் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு லாக் எடுத்து ப்ளாட் பண்ணுறோம். சார், எதை எடுத்து ப்ளாட் பண்ணாலும் இந்த ஷேப் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இனிஷியலாக இந்த ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆக வி அவுட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. தென் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் அது கான்ஸ்டண்ட்டாக மாறிடுது. எகெயின் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சிக்கு அப்புறம் அது டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் த ஷேப். ஸோ அதே ஷேப் தான் இங்கேயும் வரும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் அது டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது எஃப் ஃப்ரீக்குவன்சி. ஸோ இங்கே லாக் ஆஃப் கெயின் இன் டெசிபல், எக்ஸ் ஆக்சிஸில் கெயின் டெசிபல் போடுறேன். ஸோ இந்த கிராஃபை ப்ளாட் பண்ணிடும், அந்த ரீடிங்கை பேஸ் பண்ணி இந்த கிராஃபை ப்ளாட் பண்ணிடும். இந்த கிராஃபை ப்ளாட் பண்ணதுக்கப்புறம், ஸோ நமக்கு திஸ் இஸ் த மேக்ஸிமம் கெயின், இந்த கெயின் வந்து மேக்ஸிமம் கெயின், திஸ் இஸ் தி மேக்ஸிமம் கெயின், மேக்ஸிமம் கெயின். ஸோ இந்த மேக்ஸிமம் கெயினில் 70.7% ஆஃப் கெயின், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேக்ஸிமம் கெயின் 10 இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் கெயின் 10 இருக்குது, வி அவுட் பை வி இன் 10 இருக்குது, அதில் 70.7%, அதாவது 0.706. ஸோ அது என்ன வருதுன்னு பார்க்குறேன். ஸோ 0.707 × maximum, அது 70.7% ஆஃப் மேக்ஸிமம் கெயின். அது என்ன சார் 70.7%? இந்த நம்பர் உங்களுக்கு தெரியணும், இது எதை மீன் பண்ணுறதுன்னு தெரியும். 70.7% எதுனா ஆர்எம்எஸ் வேல்யூ, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ, 0.707. ஸோ அந்த மேக்ஸிமம் கெயினில் 70.7%, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 10 எடுத்திருக்கனா, மேக்ஸிமம் கெயின் 10 வந்திருக்குன்னா, 7.07
கெயின் எங்கே வருதோ, ஸோ அதிலிருந்து இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த லைன் இந்த கிராஃபை ரெண்டு பாயிண்ட்டில் கட் பண்ணுறோம். ஸோ இந்த எண்டில் கட் பண்ணோம், அதே மாதிரி இந்த எண்டில் கட் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி, இது F1 இது F2. ஸோ மேக்ஸிமம் கெயின் தெரியுது. அந்த மேக்ஸிமம் கெயின்லேருந்து 70.7% ஆஃப் கெயின் என்னன்னு பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸிமம் கெயின் 10 இருந்ததுன்னா 7.07 வேல்யூ எங்கே வருதோ அந்த கெயின்லேருந்து ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ அந்த லைன் இந்த கர்வை ரெண்டு எண்டில் கட் பண்ணோம், அந்த கரண்ட் அந்த பாயிண்ட். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே ப்ளாட் பண்ணி அந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறேன், என்ன ஃப்ரீக்வன்சி வருதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சிஸ் கால்ட் அஸ் தி லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆர் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு பேர். ஸோ இந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சி F1 லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, இதெல்லாமே நம்ம சர்க்குட் தெரியும் பார்த்துருக்கோம். லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி LCF, F2 அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி UCF. So the difference between these two called as the bandwidth. Bandwidth. F2 minus F1. So bandwidth. So similar to circuit theory, இங்கேயும் அதே தான் பார்க்குறோம். So bandwidth F2 minus F1. ஸோ இந்த பேண்ட் வித்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை போடுறோம். இந்த பேண்ட் வித்துன்ற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பேண்ட் வித்துன்றது நம்ம நிறைய இப்போ கேட்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா, இப்போ சன் டிவி சேனல் பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பேண்ட் வித்து கொடுத்துருப்போம். நீங்கள் அந்த டிவியை நம்ம இதுக்கு ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது ஃபார் எக்ஸாம்பிள் 1200 kHz கொடுத்துருக்கானா, அந்த 1200 kHz முன்னாடி 1150-160 வரும்போது அந்த ஃபிகர் கிரைன்ஸோடு தெரியும். டிவி சேனல் தெரியும், பட் கிரைன்ஸோடு தெரியும், கிளாரிட்டி இருக்காது. அந்த எக்ஸாக்டாக அந்த 1200 வரும்போது தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி அதை தாண்டி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், திருப்பியும் அந்த கிளாரிட்டி குறைய ஆரம்பிச்சிடும், கிரைன்ஸோடு கிடைக்கும். அப்போ அந்த ஒரு சேனல் எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்சும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுதான் பேண்ட் வித். இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இப்போ நம்ம ரேடியோலாம் கேட்குறோம், சென்னை சேனல் எஃப்எம் ஃப்ரீக்வன்சி சொல்கிறோம், எஃப்எம் அப்படின்னு சொல்கிறேன், எஃப்எம் வேன்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணி வச்சா தான் அந்த ரேடியோ நமக்கு அந்த இடத்துல அந்த சாங்ஸ் கேட்கும், அந்த சேனலை எடுக்கும், அந்த ஸ்டேஷன் எடுக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்ட் அஸ் தி பேண்ட் வித். ஸோ எந்த ரேஞ்சிலிருந்து எந்த ரேஞ்ச் வரலையும் அது ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஆர்சி கப்புள் ஆம்ப்ளிஃபையர், ஸோ எந்த ரேஞ்சில் எந்த ரேஞ்ச் வரலாம் ஆம்ப்ளிஃபையராக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ரேஞ்சை கண்டுபிடிக்கிறது அந்த பேண்ட் வித். அதுக்காக தான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ளாட் பண்ணியிருக்கோம். இந்த F1, F2 இதுக்கு அதர் நேம் வந்து ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இட் கால்ட் அஸ் தி ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி, ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி, ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சி. அதாவது இந்த ஃப்ரீக்வன்சியில் பவர் வந்து மேக்ஸிமம் பவர் என்ன இருக்கோ அதில் பாதி பவர் தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஆஃப் ஆஃப் தி பவர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். சார் இதே தான் அங்கேயும் செமிலாக் ஷீட்டில் போடுறோம். ஸோ இதில் மேக்ஸிமம் கெயின், இந்த பாயிண்ட் இஸ் த மேக்ஸிமம் கெயின். ஸோ இது மேக்ஸிமம் கெயின். ஸோ இது இஸ் த மேக்ஸிமம் கெயின் பாயிண்ட். ஸோ இந்த மேக்ஸிமம் கெயின்லேருந்து இது எல்லாமே டிபியில் வரும், டெசிபல். மேக்ஸிமம் கெயின் இன் டிபி, டெசிபல். ஸோ இந்த டெசிபல் தான் நமக்கு டிபின்னு சொல்கிறோம், டெசிபல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மேக்ஸிமம் கெயின் இங்கே 7 dBr இருக்குது, மேக்ஸிமம் டெசிபல் 7 dBr இருக்குது. ஸோ அந்த மேக்ஸிமம் டிபியிலேருந்து 3 dBயை குறைச்சிக்கிறோம். ஸோ 3 dB இதுலேருந்து 3 dBயை டிக்ரீஸ் பண்ணுறோம், 3 dB குறைச்சிக்கிட்டால் அந்த 3 dB எந்தெந்த பாயிண்டில் கட் ஆகுதோ, ஸோ அதை மார்க் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதிலேருந்து F1, F2 லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் தி 3 dB ரீஜன், 3 dB ரீஜன். ஸோ மேக்ஸிமம் கெயின்லேருந்து 3 dBயை குறைச்சி அந்த 3 dB எந்த பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7 dBனா அதுலேருந்து 3 குறைக்கிறோம், 400 dB என்ன வருதோ அதுக்கு நேராக எக்ஸ்டெண்ட் பண்ணால் 2 பாயிண்ட் கிடைக்கும், F1 F2 லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அப்பர் கட் ஆஃப். இதில் இன்னொன்று என்னென்னா, இதை வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதெல்லாம் லாகில் இருக்குது.
ஸோ அதனால் இதுக்கு வந்து லாக் ஆஃப் எஃப் எடுக்கணும். ஸோ இது சாரி இது நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்து ஸோ இது ஃப்ரீக்வன்சி, இது கெயின். ஸோ இங்கே இது டெசிபல், இங்கே தான் டெசிபல். லாக் லாக் 20 லாக் வி அவுட் பை வி இன். ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி, எக்ஸ் ஆக்சஸில் ஃப்ரீக்வன்சி இதை மாற்றி போட்டேன். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் லாக் ஆஃப் எக்ஸ், லாக் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த எஃப் ஒன் எஃப் டூ லாகில் இருக்கும், அதுக்கு ஆன்டி லாக் எடுத்து கண்டுபிடிக்கணும். ஆன்டி லாக் எடுத்து அதை சப்ராக்ட் பண்ணி நமக்கு பேண்ட் வித் கிடைக்கும். எந்த மெத்தடில் போட்டாலும் பேண்ட் வித் மாறாது. இதில் போட்டாலும் அதே தான், அதில் போட்டாலும் அதே தான், பேண்ட் வித் வேல்யூஸ் மாறாது. இதில் 3 dB ரீஜன் சொல்லுவாங்க, இந்த ரீஜனுக்கு பேர் 3 dB ரீஜன். இதில் அதே ரெண்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி ஆர்சி கப்டு ஆம்ப்ளிஃபைடு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். சார், இந்த ரெஸ்பான்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஏன் இந்த ஷேப்பில் வருது? ஏன் சார் இது மாதிரி வருது? முதல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, கான்ஸ்டன்ட் ஆகிடுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. ஏன் இந்த ஷேப்புக்கு வருது? இதுக்கு என்ன ரீசன்? ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங், கான்ஸ்டன்ட்? ஸோ இது மிட் ஃப்ரீக்வன்சி ரீஜன். இந்த ரீஜனுக்கு பேர் வந்து மிட் ஃப்ரீக்வன்சி ரீஜன். ஸோ இதை நான் வந்து இப்படி போட்டுக்கிறேன், 0 இந்த பாயிண்ட், ஏ இந்த பாயிண்ட், பி இந்த பாயிண்ட், சி. ஸோ அந்த 0 to A லோயர் ஃப்ரீக்வன்சி ரீஜன், ஹை ஃப்ரீக்வன்சி ரீஜன், லோ ஃப்ரீக்வன்சி ரீஜன், லோ ஃப்ரீக்வன்சி ரீஜன், ஏபி மிட் ஃப்ரீக்வன்சி ரீஜன், மிட் ஃப்ரீக்வன்சி ரீஜன். B, C, high frequency region, high frequency region. ஸோ இதுமாதிரி மூணு ரீஜனாக பிரிச்சுக்கிறோம். இதுக்கு என்ன ரீசன் வருது? ஏன் சார் இந்த லோ ஃப்ரீக்வன்சி ரீசன் ரீஜனில் இந்த இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதுக்கப்புறம் ஏன் கான்ஸ்டன்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஏன் குறையுது? மெயினாக அந்த கப்ளிங் கெப்பாசிட்டர். ஸோ இதில் வரக்கூடிய அந்த கப்ளிங் கெப்பாசிட்டர். ஸோ இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர் லோ ஃப்ரீக்வன்சி வர வர இதோட ரியாக்டன்ஸ், இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர் ரியாக்டன்ஸ் மாறிக்கிட்டே வரும். ஸோ மாறிக்கிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி வரலையும் அந்த ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அது வரலையும் இந்த ட்ராப் இங்கே இருக்கும். அப்போ இந்த ட்ராப் போக மீதி இருக்க வோல்ட்டே நமக்கு கிடைக்கும், அதனால் வோல்ட்டே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். தென் ஒரு பர்டிகுலர் ரீசன் வந்த உடனே மிட் ஃப்ரீக்வன்சி ரீஜன், அந்த ரீஜன் வந்து இந்த ரியாக்டன்ஸ் மாறாது. என்ன தான் ஃப்ரீக்வன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாலும் அது ஒரு சேச்சுரேஷன் லெவலில் வந்துடுது. ஸோ அதனால் இது வந்து திருப்பியும் வந்து மாறாது. ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிக்கு மேலே போனோடனே எகைன் அதனுடைய இது வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரீசன் வந்து டியூ டு தி அந்த கப்ளிங் கெப்பாசிட்டர், ஷன்ட் கெப்பாசிட்டர், அதனுடைய எஃபெக்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதனால் வருது. ஸோ இது டியூ டு ஷன்ட் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்ஸ்னு பேர். ஸோ டியூ டு ஷன்ட் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்ஸ், டியூ டு ஷன்ட் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்ஸ். இது டியூ டு சீரீஸ் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்ஸ், சீரீஸ் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்ஸ். இங்கே ரெண்டு ஷன்ட் அண்ட் கெப்பா ரெண்டுமே கேன்சல் ஆகிடுது, ஷன்ட் அண்ட் சீரீஸ் கேன்சல். அதனால் நமக்கு ரீஜன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஷன்ட் கெப்பாசிட்டன்ஸ், சீரீஸ் கெப்பாசிட்டன்ஸ், கப்ளிங் கெப்பாசிட்டன்ஸ், இந்த மூணு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது. அது ஷன்ட் கெப்பாசிட்டன்ஸ் என்னென்னா அந்த இன்புட் டெர்மினல் பிட்வீன் பேஸ் அண்ட் எமீட்டர், பேஸ்க்கு ஒரு பொட்டன்ஷியல், எமீட்டருக்கு ஒரு பொட்டன்ஷியல், அங்கே ஒரு கெப்பாசிட்டர் ஃபார்ம் கிடைக்குது. சீரீஸ் கெப்பாசிட்டர் இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறோம், ஸோ நடுவில் ஒரு சீரீஸ் கெப்பாசிட்டர் வருது. எகெயின் அவுட்புட் ஷண்ட் கெப்பாசிட்டர். இந்த மூணு கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்ஸ் தான் நமக்கு அந்த இடத்துல இந்த ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் இவ்வளோ ரீசன். ஸோ இதுதான் நமக்கு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸுக்கு இது பண்ணும். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா எமிட்டர் ஃபாலோயிங்.